வெல்கம் பேக் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோலையும் நம்ம MySQL டேட்டாபேஸோட ஒர்க்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து டெடிக்கேட்டட் டு டேட்டா மேனிப்புலேஷன். ஸோ எப்படி டேட்டாவை வந்து டேட்டாபேஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்றதை பற்றி இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஃபைலில் உங்களுக்கு அந்த சாம்பிள் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்டட்ன்ற மெசேஜோட கர்சர் க்ரியேட் பண்ணதோட வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். டேட்டாபேஸ் கனெக்டட்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மேனிப்புலேஷனாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்படி ஒரு சிங்கிள் ரோ ஆஃப் டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுறதுன்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பாஸ் பண்ண வேண்டிய வேல்யூவை மென்ஷன் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷனை வந்து கமிட் பண்ண சொல்லி கேட்குறேன். இந்த கமிட்டோடைய எக்ஸ்பிளனேஷனை தான் இங்கே நம்ம பார்த்துருந்தோம். திஸ் வில் எக்ஸ்பிளிசிட்லி கமிட் எனி பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் டு த டேட்டாபேஸ். தேர் ஷுட் பி அ நோ ஆப் இஃப் த அண்டர்லைங் டிபி டஸ் நாட் சப்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ நம்ம டேட்டாபேஸ் MySQL பொறுத்த வரைக்கும் இட் வில் சப்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அதனால் அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இதை வந்து டேட்டாபேஸ்க்கு ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கமிட் கொடுக்காமல் இருந்தால் அது மாறுமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். நம்மளால் வந்து ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை, டெலீட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்மளால் கமிட் பண்ண முடியும். பட் டேட்டா டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன கிரியேட் டேபிள், ஆல்டர் டேபிள் எல்லாம் வி கேனாட் கமிட். ஸோ தே ஆர் இம்ப்ளிசிட்லி கமிட்டட். எக்ஸ்பிளிசிட்டாக கமிட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த இன்சர்ட், டெலீட் எல்லாம். இந்த டேட்டாபேஸை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுப்போம் PHP மை அட்மின்ல. ஸோ கஸ்டமர்ஸ் டேபிள் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துடுறேன். இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் ஐடி கொடுக்க போகிறதுல இட் இஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லி நான் பர்சன்டேஜஸ் கமா பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். நான் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை நான் டப்புல அனுப்ப போகிறேன். கஸ்டமர் 1, அடுத்தது அவங்க அட்ரஸை வந்து நான் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன் வித்தவுட் ஸ்பேஸ். மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட் இன்சர்ட் ஸ்ட்ரிங் கமா இன்சர்ட் வேல்யூ இப்படி கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் இதில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்குன்றதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா print my cursor dot row count. அந்த ரோஸ் எவ்வளோ இருக்குன்றத கொடுத்துட்டு ரெக்கார்ட் இன்சர்ட்டட். ஏன்னா இதில் நான் ஒரு ரெக்கார்ட் தான் இன்சர்ட் பண்ணுறதுனால இப்படி கொடுக்குறேன். ஸோ மை கர்சர் டாட் ரோ கவுண்ட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மை கர்சர் ஆப்ஜெக்ட். ஸோ மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து ரோ கவுண்ட்னு ஒன்று இருக்குது, எத்தனை ரெக்கார்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறது. இப்போ இதில் வந்து நான் கமிட்ன்ற டேர்மை கொடுக்கவே இல்லை. இது கொடுக்காமல் இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு நமக்கு தெரியணும். நான் ரன் மாடியூல்னு கொடுக்குறேன். 1 ரெக்கார்டு இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லுது. நான் டேட்டாபேஸ்க்குள்ளே போகிறேன். நத்திங் இஸ் இன்சர்ட்டட். கர்சரில் இருக்கிறது வந்து இன்சர்ட் ஆகிறதா அது மென்ஷன் பண்ணுதே தவிர இட் இஸ் நாட் கெட்டிங் கமிட்டட். மை டிபி டாட் கமிட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மென்ஷன் பண்ணலைன்னா த சேஞ்சஸ் வில் நாட் பி அப்ளைட் டு த டேட்டாபேஸ். இப்போ இதே மை கர்சர் டாட் ரோ கவுண்ட்ன்றது வந்து இந்த கர்சர் மூலிமா நான் எத்தனை ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறேன்றது மட்டும்தான் கவுண்ட் ஆகுதே தவிர டேபிளில் எவ்வளோ ரோஸ் இருக்குன்றது கவுண்ட் ஆகலை. இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை டேட்டாபேஸில் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை கமிட் பண்ணுங்கன்றத சொல்லணும். ஸோ மை டிபி இந்த கனெக்ஷனில் தானே டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இதில் ஐ ஆம் கமிட்டிங் த ஸ்டேட்மெண்ட். நவ் வி வில் ரன் திஸ் மாடியூல். அதே 1 ரெக்கார்ட் இன்சர்ட்டட் தான், ஆனால் இந்த முறை நாம் அந்த ரெக்கார்டை இங்கே பார்க்கலாம். ஏன் ஐடி 2 வருது, ஐடி 1 வராமல்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுது, ஆனால் நான் அதை கமிட் பண்ணாதனால இட் இஸ் டெலீட்டட். அதாவது அதை டேட்டாபேஸ்க்குள்ளே சேர்க்கலை, ஆனால் அதோட ஐடி தான் வந்து 1. இப்போ நான் அதை கமிட் பண்ணுறப்ப ஜென்ரேட் ஆகிற ஐடி வந்து 2. நம்ம என்ன பண்ணுவோம், இதை கஸ்டமர் 3 தமிழ்நாடுன்னு போடுவோம். இப்போ நான் இது எக்ஸிக்யூட் பண்ணோடனே இந்த இடத்துல நமக்கு ஐடி 3 தான் இது வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா?
This is how we'll be inserting a single record. இப்ப மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து நான் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நமக்கு எக்ஸிக்யூட் மெனி அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெத்தட் யூஸ் ஆகுது. அப்ப என்னோட இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, தேர் ஆர் நோ சேஞ்சஸ். அதுக்கு அனுப்பக்கூடிய வேல்யூ செட்ல தான் எனக்கு சேஞ்ச் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, டப்புள்ஸ்ல தான் நம்ம வேல்யூ அனுப்புறோம். ஆனா மல்டிபிள் ரோஸ் அனுப்புறப்ப லிஸ்ட் ஆஃப் டப்புள்ஸ்ல தான் அனுப்ப போறோம். ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம இங்கே பார்த்தது. எக்ஸிக்யூட்ஸ் த குவெரி யூசிங் அ செட் ஆஃப் பெராமீட்டர்ஸ் இன் லிஸ்ட் ஆஃப் டப்புள்ஸ். ஸோ வேல்யூ டப்புளாக போகுது, ஆனால் அந்த பெராமீட்டர்ஸை நம்ம லிஸ்ட்டாக அனுப்புகிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் டப்புள்ஸ்னால் என்ன அர்த்தம்? இது ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டப்புள் ஒன், டப்புள் டூ, டப்புள் த்ரீன்னு அனுப்புகிறேன். இந்த டப்புள் இஸ் அகெயின் இன் திஸ் ஃபார்மேட். ஸோ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டப்புள்ஸ்ன்றது இப்படி தான் இருக்கும். எவ்ரி ஐட்டம் வில் பி அ டப்புள் and overall this will be called a list. இப்போ நம்ம என்ன பண்ணோம், வேல்யூஸை மட்டும்தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதையும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்காது. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இன்சர்ட் வேல்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஐ எம் கிரியேட்டிங் அ லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் ஒரு ரெண்டு மூணு ரோ அனுப்பி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஃபோர் ஐல் கிவ் பாண்டி. இதை நான் டப்புள்குள்ளே அனுப்பணும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம். என்னோட செகண்ட் லிஸ்ட் ஐட்டம் இஸ் அகெயின் அ டப்புள் அண்ட் தேர்ட் லிஸ்ட் ஐட்டம் இஸ் ஆல்சோ அ டப்புள். இந்த டப்புள்குள்ளே இப்போ நான் அடுத்து அனுப்ப போகிறது வந்து கஸ்டமர் ஃபைவ் லெட் மீ ஹாவ் கர்நாடகா. கஸ்டமர் சிக்ஸ் வி வில் ஹாவ் கேரளா. லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன், லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். சிமிலர்லி டப்புள் ஓப்பன் பண்ணி டப்புள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஸ்ட்ரிங் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரிங் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து இன்சர்ட் வேல்யூஸ்ன்றது. இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் ஸ்ட்ரிங் அதே தான். இந்த இன்சர்ட் வேலுக்கு பதில் நான் இந்த இடத்துல இப்போ வேல்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதே போல் இந்த இடத்துல ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட்டட்னு கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த கர்சரில் மல்டிப்புள் வேல்யூஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ வி வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ ரன். பைத்தான் டைப் டப்புள் கெனாட் பி கன்வெர்டட். இது வந்து எக்ஸிக்யூட் மெத்தடில் நம்மளால் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை தான் அனுப்ப முடியும். இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம என்னவா இதை மாற்றணும்னா, எக்ஸிக்யூட் மெனியாக மாற்றணும். அப்படி இந்த மெத்தடை நம்ம மாற்றினா மட்டும்தான் இட் வில் சப்போர்ட் மல்டிபிள் டப்புள் வேல்யூஸ், அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் டப்புள்ஸ். அப்போ தான் அது சப்போர்ட் பண்ணும். திஸ் வாஸ் த எரர். நான் இதை ரன் பண்ணுறப்ப தான் கவனித்தேன், சரி என்ன எரர் கொடுக்குதுன்னு பார்ப்போன்றதுக்காக தான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். நவ் வி வில் கெட் ஆன் டு இட். ஸோ த்ரீ ரெக்கார்ட்ஸ் இன்சர்டட். இந்த முறை வந்து ரெக்கார்ட் ஐடி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமா. இட் வில் பி கண்டினியூஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா எக்ஸிக்யூட் மெனிக்கு பதில் நான் எக்ஸிக்யூட்னு போட்டு அங்கவே எரர் ஆகிட்டதுனால அந்த எக்ஸிக்யூஷனே நடக்கலை. இட் இஸ் நாட் அபவுட் கமிட்டிங், அங்கே எக்ஸிக்யூஷனே நடக்கலை. அதனால அந்த ரெக்கார்ட் ஐடிஸோடைய ஆர்டர் வந்து மாறலை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட் ஐடி என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். யூ கேன் கெட் த ஐடி ஆஃப் த ரோ யூ ஜஸ்ட் இன்சர்ட்டட் பை ஆஸ்கிங் த கர்சர் ஆப்ஜெக்ட். இஃப் யூ இன்சர்ட் மோர் தென் ஒன் ரோ, த ஐடி ஆஃப் த லாஸ்ட் இன்சர்ட்டட் ரோ இஸ் ரிட்டர்ன்ட். இந்த வேல்யூவில் வந்து நான் இப்போதைக்கு செவன்னு கொடுத்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஐ அகெயின் கோ ஃபார் எக்ஸிக்யூட் இன்சர்ட் ஸ்ட்ரிங் அண்ட் இன்சர்ட் வேல்யூன்னு சொல்லி நான் வேல்யூஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நான் ரோ கவுண்ட்டை கொடுக்குற மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா, ஐ கர்சர் டாட் லாஸ்ட் ரோ ஐடி, ஐடி இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். என்ன ஐடி இன்சர்ட் ஆகுதுன்றது இதில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஐடி இன்சர்ட்டடு செவன். ஸோ அது எங்கே செவனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செவன்னு வந்து நின்றுடுது. ஸோ ஆறு ரெக்கார்டு இதுவரை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ஷன் எப்படி நடக்கும்ன்றத நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம், எப்படி வந்து ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுன்றத பற்றி பார்ப்போம். இப்போ நான் இதில் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு அப்டேட் கஸ்டமர்ஸ் செட் நேம் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் டூ வேர் ஐடி ஈக்குவல் டு டூ. இப்படி என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் டைரெக்டாக கொடுத்தே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது இந்த மெத்தட்.
இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதில் மாற்றணும் எதை மாற்றணுன்றத வந்து இங்கே சொல்லிடும். ஓகே, இந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் கூட அப்டேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு கமிட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ரோஸ் அஃபெக்டட் ஆர் அப்டேட்டட்னு நான் சொல்லணும். ஐடி 2 இருக்குது இல்லையா, இந்த ஐடி 2ல இருக்கிற நேமை வந்து நான் கஸ்டமர் 1 பதில் கஸ்டமர் 2வாக மாற்ற போகிறதா வந்து இதில் குவெரி கொடுத்துருக்கேன். இப்போ லெட் மீ ட்ரை அப்டேட்டிங் திஸ். ஸோ ஒன்ஸ் ஐ அப்டேட் ஐ நீட் டு கமிட், இல்லைனா அந்த சேஞ்சஸ் வில் நாட் பி கமிட்டட். ஒன் ரெக்கார்ட் அப்டேட்டட் அப்படின்னு வந்திருக்கு. இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப திஸ் இஸ் சேஞ்ச் டு கஸ்டமர் 2. கஸ்டமர் 2லேருந்து ஆரம்பிக்குது, எனக்கு ஒரு 1 வரவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்குது ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டு. நாமளே அந்த ஐடி வேல்யூவை ஃபோர்ஸ் பண்ணிடலாம் 1னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இன்சர்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்து பார்ப்போம். டைரெக்டாக போட்டால் இன்சர்ட் வேலை செய்தா அப்படின்னு நமக்கு தெரியணுன்றதுக்காக இன்சர்ட் இன்டூ கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லி நான் 1, கஸ்டமர் 1, பாண்டி அப்படின்னு கொடுத்துட்றேன். 1 ரெக்கார்ட் அப்டேட்டட்னு கொடுத்துருக்கு. ஐடி 1ல கஸ்டமர் சேர்ந்துச்சு. ஸோ இப்போ வந்து 1லேருந்து 7, ஸோ 7 கஸ்டமருடைய ரெக்கார்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்படி டைரெக்டாக பண்ணலாம், அதுக்கு பதில் இந்த மாதிரியும் பர்சன்டேஜ் போட்டும் அனுப்பலான்றது தான் விஷயம். வீல் ஜஸ்ட் கெட் பேக் டு த ப்ரீவியஸ் ஃபார்மேட். சரி, ஏன் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறோம், டைரெக்டாக பாஸ் பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா SQL இன்ஜெக்ஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த குவெரிக்குள்ளே நான் டைரெக்டாக என்னுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டேன்னா யார் ஒன்றாலும் என்ன வேல்யூ ஒன்றாலும் போட்டு மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுக்கறது மூலயமா நம்ம SQL இன்ஜெக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் அந்த மாதிரி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாமானா தாராளமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து லெட்ஸ் சேஞ்ச் டு அப்டேட் ஸ்ட்ரிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 தமிழ்நாடு வேல்யூ இருக்கா, இதில் வந்து 7th கஸ்டமரை வந்துட்டு நம்ம கர்நாடகாவாக மாற்றிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், ஐடி இஸ் ஈக்குவல் டுன்ற இடத்துல நான் பர்சன்டேஜ் டீன் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து ஐ வில் மேக் இட் ஆஸ் பர்சன்டேஜ் எஸ். ஸோ நான் நேமை மாற்றுறதுக்கு பதில் இந்த இடத்துல நான் அட்ரெஸ்ஸை மாற்ற போகிறேன். போத் ஆர் வேரியபிள் கேரக்டர் தான். வேல்யூ என்னன்றதை நான் கொடுக்கணுன்றதுக்காக அப்டேட் வேல்னு கொடுத்துட்டு ஐ ஹாவ் டு சென்ட் கர்நாடகா அண்ட் த ஐடி வில் பி 7. இதை நான் டப்பிள் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். ஓகே, திஸ் இஸ் த சின்டாக்ஸ் மென்ஷன்ட் ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அட்ரஸ்ன்றத நான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்கணும், எதுக்கு மாற்றணுன்றதை இங்கே கொடுக்கணும். அப்போ இப்போ நான் என்னோடய ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், செட்டோட வேல்யூவை செகண்ட் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே ரிவர்ஸில் கொடுத்துருக்குறேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 7, கர்நாடகான்னு கொடுப்போம். அப்போ அது பர்சன்டேஜ் டீல வந்து 7 கொடுக்கணும், அட்ரஸில் வந்துட்டு கர்நாடகான்னு கொடுக்கணும். லெட்ஸ் செக் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, இந்த கர்சர் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அப்டேட் ஸ்ட்ரிங் அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் அப்டேட் வேல்யூவை அனுப்புகிறேன். நவ் லெட்ஸ் ஹாவ் அ ரன். நாட் ஆல் பெராமீட்டர்ஸ் வேர் யூஸ்ட் இன் த SQL ஸ்டேட்மெண்ட். இந்த ஆர்டரை மறுபடியும் நம்ம மாற்றி கொடுக்கலான்னு பார்ப்போம். ஸோ இதே தான் கொடுக்குது. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் எஸ் ஹியர் அகெயின். 1 ரெக்கார்ட் அப்டேட்டட்னு கொடுத்துருக்கு. இட்ஸ் சேஞ்ச் டு கர்நாடகா. ஸோ எதுவாக இருந்தாலும் வி ஹாவ் டு கிவ் இன் ஸ்ட்ரிங் தான். ஸோ இட் இஸ் பர்சன்டேஜ் எஸ். ஸோ செட் அட்ரஸில் கர்நாடகான்னு போயிடுது, வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 7 அழகாக போயிடுது. இட் இஸ் ஆஸ் ஈஸி அஸ் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் யுவர் குவெரி இஸ் கெட்டிங் சேஞ்ச் ஹியர். இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வேர் கிளாஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா எல்லா ரோஸையுமே வந்து அதை அஃபெக்ட் பண்ணிடும்ன்றாங்க. இப்போ நான் ஐடி இஸ் ஈக்குவல் டு 7 கொடுக்காமல் நான் மாட்டுட்டு வேலை பார்த்துட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா எல்லா ஊருமே வந்து கர்நாடகான்னு மாறிடும். அடுத்தது டெலீட் பண்ணுறது. இதில் 2 தமிழ்நாடு, 2 பாண்டி, 2 கர்நாடகா இருக்குது. நம்ம ஐடி நம்பர் 6 மட்டும் டெலீட் பண்ணோன்னா கேரளா போயிடும். ஸோ வீல் கோ ஃபார் ஐடி 6 டெலீஷன். Delete string is equal to delete from customers where
id is equal to in the percentage s na kuduthidren delete value is equal to na tuple kulla in the 6 id e kuduthita I'm just giving a comma it means enoda 6th id e dhaan vandha andha row va dhaan vandha na delete pannonrathu indha edathile execution la pathina delete string delete value oruvela na comma kudukalna adu tuple ave adu consider panada adu veru 6 nu dhaan consider pannu okay values ah kudukrappa it must be in the format of tuple indha edathila record deleted abindrada mattum nama mention pannipom we'll go for a run one record deleted let's check here customer 6 kana poch இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 7-ஐ வந்துட்டு டப்பிள் இல்லாமல் டெலீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம் இந்த அந்த கமாவை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஐ எம் ஜஸ்ட் மார்க்கிங் திஸ் டு பி 7 ஸோ 7th ரெக்கார்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் குட் நாட் ப்ராசஸ் பெராமீட்டர்ஸ் எனக்கு டப்பிளில் தான் வேல்யூ வேணுன்றதுல அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ திஸ் இஸ் வை வி வேர் மென்ஷனிங் இட் யூஸிங் அ சிங்கிள் ஐட்டம் டப்பிள் எப்பயுமே நம்ம கமா யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுவோம் டப்பிள் டைம்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எப்படி ஒர்க் பண்ணுன்றது மட்டும் இங்கே இருக்கட்டும் மற்றபடி எல்லாத்தையும் நம்ம இப்போதைக்கு எடுத்து வைப்போம் ஸோ இது இன்சர்ட்டுக்கு இது அப்டேட்டுக்கு இது டெலீட்டுக்கு ஓகே இது வர உள்ள போட்டோம் உள்ள போட்டதை மாற்றணும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்ல இப்போ வெளில எடுக்கணும்ல அதுக்காக நமக்கு வரக்கூடியதான் வந்து செலக்ட் டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபெச் ஆல் ரெக்கார்ட்ஸ் போவோம் ஸோ ஆல் டேட்டா அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் இதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் நவ் மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் ஐ எம் பாசிங் திஸ் பர்டிகுலர் குவெரி இந்த குவெரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த குவெரி வந்து ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும்ல இந்த கர்சரில் இருக்கிற அந்த ரிசல்ட்டை நான் எப்படி வெளியெடுப்பேன்னா மை ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிவிட்டு மை கர்சர் டாட்டுன்னு கொடுத்து நான் ஃபெச் ஆல் அப்படின்னு கொடுத்துருவேன் ஸோ நான் ஃபெச் ஆல் கொடுத்து நிறையா ரெக்கார்ட்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா நான் ஃபார் லூப் வச்சு எல்லாத்தையும் வெளில எடுக்கணும் அப்போ அடுத்து நான் ஃபார் லூப்புக்குள்ள ஆர் இன் மை ரிசல்ட் பிரிண்ட் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருவேன் நவ் வில் கோ ஃபார் அ ரன் டேட்டாபேஸ் கனெக்டடு கீழே பார்த்தீங்கன்னா 1 கஸ்டமர் 2 கஸ்டமர் 2 3 கஸ்டமர் 3 எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வெளில வந்துடுது ஒருவேளை இந்த இடத்துல மை ரிசல்ட் 1 இஸ் ஈக்குவல் டு மை கர்சர் டாட் ஃபெச் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதனால் ஐ வில் கோ ஃபார் பிரிண்ட் மை ரிசல்ட் 1 ஃபெச்சிங் ஆல் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி ஃபெச்சிங் ஒன்னு கொடுத்து பார்ப்போம் ஃபெச் ஆல் பற்றி நம்ம பார்க்குறப்ப இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் திஸ் வில் ஃபெச் த நெக்ஸ்ட் ரோன்ற மாதிரி திஸ் வில் ஃபெச் ரிமைனிங் ரோஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரிசல்ட் செட்லேருந்து ஸோ அது எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இப்போ இதை பார்க்குறோம் நம்ம இப்போ ரன் பண்ணால் என்னன்னு தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா ஃபெச்சிங் ஒன்ல நான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட டீட்டெயிலை ஃபெச் பண்ணிட்டேன்னு கர்சர் இஸ் ஸ்டாண்டிங் இன் த செகண்ட் ரெக்கார்ட் அப்போ நான் ஃபெச் ஆல் கொடுக்குறப்ப செகண்ட்லேருந்து செவன்த்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருது இது வந்து ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபெச் ஒன் இருக்குல்ல இந்த பார்ட்டை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வைக்கிறேன் இப்போ என் கர்சரில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நான் ஃபெச் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு அடுத்தது வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா நன்னுன்னு சொல்லிடும் ஏன்னா நான் 6 ரெக்கார்டையுமே நான் ட்ரவர்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ஐம் அட் த எண்ட் ஆஃப்ன்றப்ப இட் வில் கிவ் யூ நன் இதை ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் லாஸ்ட்டு போடுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதனால தான் வந்து டைட்டில் போட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன் ஓகே எல்லா ரெக்கார்ட்ஸையுமே ஃபெச் பண்ண மாதிரி எல்லா காலம்ஸுமே இதில் ஃபெச் பண்ணியிருக்கோம்ல அடுத்தது நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஃபெச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ எனக்கு ஊர் பேர் மட்டும் வேணும் இல்லை ஆள் பேர் மட்டும் வேணுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் செலக்ட் காலம்ஸ் செலக்ட் ஸ்டார் பதில் நான் செலக்ட் வந்து ஐடி கமா நேம் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இது என்ன பண்ணுன்னா அட்ரஸ் காலத்தை விட்டுட்டு வெறும் ஐடி அண்ட் நேம் மட்டும்தான் எடுக்கும் இப்போ இந்த 1 and all நம்ம ஃபெச் பண்ணிட்டோம்ல இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை நான் இப்போ செலக்ட் கால்ஸை தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இதோட ரிசல்ட்டை வந்து கால் ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் போடுறேன்
my cursor dot fetch all for see in call result I am printing C. இந்த இடத்துல வந்து ஐ ஹாவ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபெச்சிங் காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்லேருந்து செவன் முடிய இருக்கிற நேம் ஐடி ஃபீல்டு இது ரெண்டு மட்டும் நமக்கு வந்திருக்கு, அட்ரஸ் ஃபீல்டு வரல. ஸோ காலம்ஸ் இப்படி தான் ஃபெச் பண்ணணும். அதுலேயும் நான் ஃபெச் ஒன் போகலாம், ஃபெச் ஆல் போகலாம். ஸோ எதை ஃபெச் பண்ணுன்றத, எத்தனை காலத்தை ஃபெச் பண்ணுன்றது இந்த இடத்துலையும், எத்தனை ரோ ஃபெச் பண்ணுன்றத இந்த இடத்துலையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வீல் பி ரெட்ரீவிங் டேட்டா. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு செப்பரேட்டார் கொடுத்துடுறேன். நாம் இந்த இடத்துல வந்து குவெரிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா குவெரிஸையுமே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற பார்ட்டை மட்டும் பார்ப்போம். வி வில் யூஸ் ஃபெச் ஆல். ஓகே, ஸோ தட் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருது, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது, அதனால் நம்ம இப்படி யூஸ் பண்ணிப்போம். ஃபைன், குவெரி இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் address is equal to Karnataka அப்படின்னு போடுறேன். ஸோ எனக்கு கர்நாடகா சேர்ந்த அந்த கஸ்டமர் லிஸ்ட்டை மட்டும் எடுத்து கொடுங்கன்றதான் இந்த விஷயம். ஸோ கர்நாடகாவை நான் கோட்ஸில் கொடுத்து மறுபடியும் நான் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கர்நாடகாவுக்கு ஒரே செட் ஆஃப் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங்குக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரே செட் ஆஃப் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு கர்நாடகான்னு இப்படி டேரெக்டாக கொடுக்கலாம், இல்லைனா வந்து நான் பர்சன்டேஜ் கொடுத்து கூட கொடுக்கலாம். நம்ம இந்த இடத்துல பர்சன்டேஜ்னு கொடுத்துப்போம், அப்போ தான் வி கேன் மேனிப்புலேட் த டேட்டா. இந்த இடத்துல வந்து வேல்ஸ்ன்னு கொடுத்துடுறேன். ஸோ சிங்கிள் டப்புளில் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஐ வில் கிவ் இட் ஆஸ் கர்நாடகா ஹியர். இப்போ நான் வந்து இந்த குவெரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டுன்னு சொல்லி இந்த குவெரியை மட்டும் நான் உள்ளே கொடுத்துடுறேன். அது கூட இந்த வேல்யூவை வந்துட்டு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கீப் இட் அஸ் வேல், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இது ரிசல்ட்டை வந்து நான் எதில் ஸ்டோர் பண்ணுறேன்னா, ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிளில், ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் இதோட ரிசல்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஐ எம் யூஸிங் ஃபெச் ஆல், எனக்கு எல்லாமே வேணுன்ற மாதிரி நான் கேட்குறேன். ஸோ ஃபார் லூப்புக்குள்ள ரிசல்ட் print R. First let me run this. ஸோ கர்நாடகா குவெரி கேட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கர்நாடகாவோ அவங்க டீட்டெயிலை மட்டும் எடுத்து ஃபெச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ், இது நம்ம வந்து லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த வார்த்தை இருந்தால் மட்டும் வெளில எடுங்க அப்படின்றது. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் செட் ஆஃப் டேட்டா எதுக்காவது வருதா அப்படின்னு பார்ப்போம்னா, என்ன டேர்ம் வந்தால் மட்டும் வெளில எடுங்கன்னு நம்ம சொல்லிடலாம். அது தமிழ் நாடாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த இடத்துல அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டு லைக்குன்னு கொடுத்துருவோம். தமிழ்நாடில் வந்து கேப்ஸ் என்னன்னு இருக்குது, கர்நாடகாவில் ஸ்மால் என்னு இருக்குது. இப்போ நான் ஸ்மால் என் வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ பர்சன்டேஜ் என்ஏ பர்சன்டேஜ்னால் என்ஏக்கு முன்னாடியும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கலாம், என்ஏக்கு அப்புறமும் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் அஸ் ஒன்லி குவெரி, ஏன்னா இதிலே நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த குவெரி என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, நான் அதை கோட்ஸில் கொடுக்கல. ஸோ கோட்ஸில் கொடுத்து இதை கொடுக்கணும். ஸோ என்ஏ இட் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ், தமிழ்நாடுவும் எடுத்திருக்கு கர்நாடகாவையும் எடுத்திருக்கு. இப்போ நான் கேப்ஸ் டிஏ கொடுத்து பார்க்குறேன். இப்போ இது எப்படி எடுக்குதுன்னு எடுத்துப்போம். அதே நாள் டீட்டெயிலை தான் நமக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து லைக் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹியர்ஸ் த டீட்டெயில் ஆன் ப்ரிவென்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். வென் குவெரி வேல்யூஸ் ஆர் ப்ரொவைடட் பை த யூசர், யூ ஷுட் எஸ்கேப் த வேல்யூஸ். திஸ் இஸ் டு ப்ரிவென்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், விச் இஸ் அ காமன் வெப் ஹேக்கிங் டெக்னிக் டு டிஸ்ட்ராய் ஆர் மிஸ்யூஸ் த டேட்டாபேஸ். எஸ்கேப் குவெரி வேல்யூஸ் பை யூசிங் த பிளேஸ் ஹோல்டர் பர்சன்டேஜ் எஸ் மெத்தட். ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்டீஜர் வேல்யூவாக இருந்தாலும் சரி, டேட் வேல்யூவாக இருந்தாலும் சரி, எது யூஸ் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்கன்றாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கஸ்டமர் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஊர் பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். செலக்ட் கஸ்டமர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆர்டர் பை அட்ரஸ் அப்படின்னு நான் கொடுத்துடுறேன். ஸோ தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாஸ்டில் வந்துடும்.
So K first varudhu, P aduthu varudhu, T aduthu varudhu. Okay, indha edathula pathingala and ID maari dhaan ungalku varum. இப்போ என்ன பண்ணலாம்னா, எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணுன்றதை நான் ஆர்டர் பை அட்ரஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஐடி கொடுத்தே இதை கொண்டு வந்துடலாம். எனக்கு அப்படியே இருக்கிற ரெக்கார்டை தலைகீழே கொடுங்கன்ற மாதிரி. ஸோ 754321 இப்படி டிசெண்டிங்கில் உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ இஸ் அசெண்டிங், அது நீங்கள் மென்ஷன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. டிசெண்டிங் நான் மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். லிமிட் பண்ணிக்கலாம், மொத்தம் ஆறே ஆறு ரெக்கார்டு தான் இருக்குது, எனக்கு முதல் மூணு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நான் எடுக்கிறப்ப, ஸோ ஒன்றே ஒன்று வேணும்னா நான் ஃபெச் ஒன் போட்டுக்கலாம். எனக்கு மூணு வேணுன்றப்ப நான் என்ன பண்ணலான்னா லிமிட் த்ரீ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீல இருக்க பாண்டி தமிழ்நாடு தமிழ்நாடு டீட்டெயில் தான் வருது. ஆனால் எனக்கு வந்து மூணாவது நாலாவது அஞ்சாவது வேணும், ஃபஸ்ட்டு செகண்ட் வேணான்னு டிசைட் பண்ணுறேன். If I set offset 2, it will start from the third record. முதல் ரெண்டை தள்ளிட்டு மூணாவதுலேருந்து மூணு ரெக்கார்டு எடுக்கிற மாதிரி இப்போ பார்ப்போம். லிமிட் 3, offset 2 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ இது மூணாவது ரெக்கார்ட்லேருந்து வெளில எடுக்கணும். ஸோ 3, 4, 5 இப்போ ஏழு இருக்குது, ஃபஸ்ட்டு மூணை நமக்கு எடுத்து கொடுத்துச்சு கஸ்டமர் 1, 2, 3. இப்போ பாருங்கள் 3, 4, 5 எடுத்து கொடுக்குது. இப்போ ஒருவேளை நான் ஆஃப்செட் வந்து 3 போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்செட் 2 வந்து ரெண்டை தள்ளிட்டு மூணாவதுலேருந்து எடுத்துச்சு, இப்போ ஆஃப்செட் 3 கொடுத்தனா மூணை தள்ளிட்டு 4, 5, 6 எடுத்து கொடுக்கும். லிமிட் 4 கொடுத்து ஆஃப்செட் 3 வச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெக்கார்டே மொத்தம் 6 தான். இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அது 3 தான் எடுத்து கொடுக்கும், ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் எடுத்து ஃபெச் பண்ணுன்றது. ஓகே, இது வந்து லிமிட்டிங் த ரிசல்ட். இப்போ நம்ம வந்து ஜாயின் டேபிள் பார்க்க போகிறோம். ரெண்டு மூணு டேபிள்ஸை ஜாயின் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வி வில் யூஸ் ஜாயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க ரெண்டு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐடி நேம் ஃபேவரெட்டு, ஃபேவரெட்டோட ஐடி அண்ட் ப்ராடக்ட் நேம்னு சொல்லி. ஸோ இதில் ரெண்டு டேபிள்ஸ் நம்ம MySQL யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட், இந்த இடத்துல நேம், இந்த இடத்துல வந்து ஃபேவரட். ஓகே, இந்த நேம் மட்டும் வேரியபிள் கேரக்டரில் ஒரு 100 கேரக்டர்ஸ் வச்சுப்போம். ஃபேவரட் எல்லாமே இன்ட்டில் தான் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் சேவிங் திஸ். அடுத்து ஒரு டேபிள் வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுக்கிறோம். ப்ராடக்ட்ஸில் அகெயின் ஐ ஹாவ் சம்திங் கால் ஐடி அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ திஸ் இஸ் அகெயின் அண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு யூசர் எந்த சாக்லேட்டை சூஸ் பண்ணாங்கன்றதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்ல வராங்க. ஸோ நம்ம இதுக்கு சில வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ராடக்டோட வேல்யூஸை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிடுவோம். ப்ராடக்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 101 டிஸ்கிரிப்ஷன் வந்து சாக்லேட், 102 வந்து கேக். திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன், ஐ இல் கோ ஃபார் 103 வந்து ஐஸ்கிரீம், 104 வந்து லெட் மீ ஹாவ் இட் ஆஸ் மில்க் ஷேக்ஸ். ஓகே, ஸோ நான் இதில் 4 வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர்ஸ்க்கு போகிறேன். ஸோ எனக்கு இங்கே ஐடி பிரச்சனை கிடையாது, யூசர் 1 கொடுக்குறேன். இவங்க வந்து 101, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூ சாக்லேட் கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு 6 வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். யூசர் 2 வந்து 102 கேட்குறாங்க. யூசர் 3 வந்து 103 கேட்குறாங்க. நோபடி இஸ் சூஸிங் மில்க் ஷேக்குன்னு எடுத்துப்போம். யூசர் 3, யூசர் 4 வந்து அகெயின் 101 கேட்குறாங்க. யூசர் 5 வந்து 101 கேட்குறாங்க. யூசர் 6 வந்து 102 கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் 6 வேல்யூஸ் ஆல் டுகெதர். ப்ரௌஸ் பண்ணோன்னா இங்கே 6 யூசருக்கு என்னென்ன ஃபேஸ். ஸோ 104 மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்குங்க. இப்போ இந்த இடத்துல ஜாயின் டேபிளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, தீஸ் டூ டேபிள்ஸ் கேன் பி கம்பைன்ட் யூசிங் த ஃபேவரட் ஃபீல்ட் ஆஃப் யூசர் டேபிள் அண்ட் ப்ராடக்ட் ஐடி ஃபீல்ட். ஸோ
ப்ராடக்டோட ஐடியா தான் வந்து நான் அங்கே ஃபேவரட்ன்ற ஃபீல்டில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக நான் இதை இந்த மாதிரி எழுதுறேன். ஸோ யூசர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஐடி, நேம் அண்ட் ஃபேவரட். இது ஃபேவரட் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட்ஸ் டேபிள். இந்த ப்ராடக்டில் ஐ ஹாவ் அ ஐடி அண்ட் ஐ வில் ஹாவ் டிஸ்கிரிப்ஷன். அப்போ இங்கே நான் 101, 102, 103, 104 நான் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த 4 வேல்யூவில் ஏதாவது ஒன்று தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அஃப்கோர்ஸ் அ ஃபாரின் கீ கான்செப்ட் தான். அப்போ இந்த ஐடி வந்து இதை வந்து நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா இனிமேல் நான் போடுற என்ட்ரி எல்லாமே 105 கண்டினியூ ஆகும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ரூல் படி. அப்போ இந்த இடத்துல நான் யூசர் 1, யூசர் 2 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ வி வில் கெட் இன் டு ஜாயின்ஸ். ஸோ சேம் திங் ஹியர், இந்த குவெரியை மட்டும்தான் நான் இப்போ மாற்ற போகிறேன். செலக்ட் யூசர்ஸ் டேபிள்னு தானே வச்சுருக்கேன். ஸோ என்னோடய டேபிள் நேம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து யூசர்ஸ், இன்னொன்று வந்து ப்ராடக்ட்ஸ். ஓகே, செலக்ட் யூசர்ஸ் டாட் நேம், ப்ராடக்ட்ஸ் டாட் டிஸ்கிரிப்ஷன்ன்ற ஃபீல்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக நான் இப்படியே இதை உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்கள் ஐடி டிஸ்கிரிப்ஷன், இங்கே ஐடி நேம் அண்ட் ஃபேவரட். ஓகே, ஃப்ரம் யூசர்ஸ் இன்னர் ஜாயின் ப்ராடக்ட்ஸ் ஆன் யூசர்ஸ் டாட் ஃபேவரட் ஃபீல்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ் டாட் ஐடி ஃபீல்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கீங்க, இப்போ கரெக்டாக இருக்கும். யூசர் 1 சாக்லேட் கேட்டிருக்காங்க, யூசர் 2 கேக் கேட்டிருக்காங்க, யூசர் 3 ஐஸ்கிரீம், யூசர் 4 சாக்லேட், யூசர் 5 சாக்லேட், யூசர் 6 கேக். இதுதான் வந்து இன்னர் ஜாயின், ரெண்டு பேருக்கு ஈக்குவேட் ஆகிற பார்ட்டை வந்து எடுத்து கொடுக்கறது. இப்போ லெஃப்ட் ஜாயின்ன்றது என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு ஃபேவரட் ப்ராடக்ட்டு இருக்கோ இல்லையோ அவங்களோட நேமை வந்து லிஸ்ட் பண்ணிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் 7 ஃபேவரட்டே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே கிரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த இடத்துல நான் யூசர் 7 கொடுத்துட்டு ஃபேவரட்டே இல்லை அப்படின்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன சொல்லணும்னா, 1 இன்சர்ட்டட் ஆனால் வேல்யூஸ் கொடுக்கவே இல்லை ஃபேவரெட்டுக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் சேயிங் 0 சொல்லிட்டு இதே விஷயத்தை வந்து நாம் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லி யூசர்ஸ் ஃபேவரட்டையும் இந்த ப்ராடக்ட் ஐடியும் இணைச்சி பார்ப்போம். நவ் வீல் ஹாவ் அ ரன். யூசர் 7 வந்து இந்த இடத்துல சாய்ஸே இல்லை அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வருது, இது நன் டைப்லேயே வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம், இதே விஷயத்தை ரைட் ஜாயின்னு போட்டு பார்ப்போம். ரைட் ஜாயின்னு போடுறப்ப இந்த இடத்துல யாருமே மில்க்ஷேக்கை கேட்கலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூசர் 7 வந்து இந்த சைடு நன்னுன்னு இருக்கிறதுனால இந்த யூசர் 7 இன்க்ளூடே பண்ணியிருக்காது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். லெஃப்ட் ஜாயின்ன்றது லெஃப்ட் டேபிளான யூசர்ஸ் டேபிள்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே எடுத்திருக்கோம், ஆனால் ரைட் டேபிளில் இருந்தால் மட்டும்தான் மேட்ச் பண்ணி கொடுக்கும். ரைட் ஜாயின்ன்றது ரைட் டேபிள்லேருந்து எல்லா என்ட்ரியுமே இதே மாதிரியே எடுத்திருக்கும், ஆனால் லெஃப்ட் டேபிள் அதுக்கு ஈக்குவேட் பண்ணி ஏதாவது வேல்யூ இருந்தால் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணும். So let's have it as inner join. Let's have this as left join. இப்போ மூணுத்தோட கம்பேரிசன் நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். So first let us have this as inner join. அதுக்கப்புறம் we'll go for left join, right join. இப்போ எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும், we can have clear view. இன்னர் ஜாயினில் பார்த்தீங்களா, யூசர் 1 சாக்லேட்டுன்னு ஒரு ஃபேவரெட் இருக்குது. ஸோ யூசர் 7 பற்றி லிஸ்ட் பண்ணாது, ஈக்குவேட் ஆனால் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணும். லெஃப்ட் ஜாயினில் பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர்ஸோட ஃபுல் லிஸ்ட்டு எடுத்து கொடுத்துருது, அவங்களுக்கு ஈக்குவேட்டிங்கான ஃபேவரட் ஐட்டம் இருந்தால் லிஸ்ட் பண்ணுது, இல்லைன்னா நன்னுன்னு சொல்லிடுது. ரைட் ஜாயினில் என்னோடய ஃபேவரட் ஐட்டம் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிடுது, அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அதில் யூசர் நேம் இருந்தால் எடுத்து கொடுக்குது, இல்லைனா நன்னுன்னு சொல்லிடுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வில் பி மேனுப்புலேட்டிங் டேட்டா இன்சைட் அ டேட்டா பேஸ். ஸோ டேட்டா மேனுப்புலேஷன் கண்டென்ட் இதோட முடியுது.
அடுத்த வீடியோல வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு வரோம்ல ஸ்டார்டிங்ல இருந்து, அந்த அப்ளிகேஷன்ல எப்படி டிஎம்எல் கமாண்ட்ஸை யூஸ் பண்றதுன்றத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஐல் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வியூவர்ஸ்.